தாமதிப்பது இல்லை ஆ எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இலை பாருவேன் சங்கீதம் ஐம்பத்தைந்து ஆறு புறா வேகமாக பறக்கக்கூடியது பார்ப்பதற்கு புறாவின் இறகுகள் மென்மையாக காணப்பட்டாலும் அது மிகவும் வலிமையுடையது தங்களது சிறகுகளின் பலத்தால் பல நாட்கள் இடைவிடாமல் அவைகள் பறந்து செல்லும் இதனால் அவைகளை துரத்தி வரும் பறவைகள் இவைகளை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது என்னுடைய நண்பர் ஒருவர் திருச்சியிலிருந்து என்னை பார்ப்பதற்கு சென்னைக்கு வந்தார் அவர் புறாக்களை வளர்க்கக்கூடியவர் பழக்குவிக்கக்கூடியவர் அவர் சொன்னார் திருச்சியிலிருந்து புறாக்களை சென்னைக்கு எடுத்து கொண்டு வந்து பறக்கவிட்டால் முதலாவது சூரியனுக்கு நேரே உயர எழும்பி பறக்கும் பின்பு திசையை அறிந்து கொள்ளும் பின்பு ஒரே உறுதியோடு எங்கும் இலைப்பாராமல் திருச்சியை நோக்கி பறந்து சென்று அடைந்துவிடும் இப்படி பல ஆயிரம் மைல்கள் பறக்கக்கூடிய புறாக்கள் இருக்கின்றன என்றார் இயேசு ஞானஸ்நானம் பெற்றபோது பரலோகத்தின் வான்புறாவானவர் மிக வேகமாக அவர் மேல் இறங்கி வந்தார் எத்தனை பெரிய ராக்கெட்டுகளானாலும் கூட அத்தனை வேகத்தில் இறங்கி வந்திருக்க முடியாது ஆம் ஆவியானவர் வேகமானவர் துரிதமாய் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவர் பல இடங்களில் நான் அபிஷேக கூட்டங்கள் நடத்துகிறேன் அங்கேயெல்லாம் ஜனங்கள் மனங்கசந்து கண்ணீருடன் ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று கேட்டுக்கொள்ளும்போது ஆவியானவர் எத்தனை துரிதமாய் வந்து அவர்களை நிரப்புகிறார் என்று பார்க்கும்போது அது ஆச்சரியமாய் இருக்கிறது சிலரை ரட்சிக்கும் அன்றே அபிஷேகிக்கவும் செய்கிறார் சிலரை ஞானஸ்நானம் பெறும்போதே அபிஷேகத்தினால் நிரப்புகிறார் தாகமும் வாஞ்சையும் உடையவர்கள் மேல் ஆவியானவர் துரிதமாக இறங்கி வந்து தம் வல்லமையை ஊற்றிவிடுகிறார் சீ தாகத்தோடும் வாஞ்சையோடும் மேல்வீட்டு அறையில் காத்து ஜபித்து கொண்டிருந்த போது வான் ஆவியானவர் எவ்வளவு வேகமாய் வந்தார் பாருங்கள் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஆவியானவர் தம்முடைய செட்டைகளை அடித்து ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கினார் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்ற வாக்கு வேகமாகவும் துரிதமாகவும் நிறைவேற்றிவிட்டார் மட்டுமல்ல ஆதி திருச்சபை வளருவதற்கு ஆவியானவர் எவ்வளவு துரிதமாய் கிரியை செய்தார் என்பதை அப்போஸ்தல சில நடவடிகள் முழுவதிலும் நாம் வாசிக்கலாம் ஆவியானவருடைய கண்கள் எத்தியோப்பியாவிலிருந்து எருசுலேமுக்கு வந்திருந்த கந்தாகே மந்திரியை பார்த்தது உடனே துரிதமாக பிலிப்புவை நோக்கி நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்றார் அப்போ சிலர் எட்டு இருபத்தொன்பது பிலிப்பு சுவிசேஷத்தை அறிவித்து ஞானஸ்நானம் கொடுத்து முடித்தவுடனே பிலிப்புவை ஆவியானவர் வேறு ஒரு ஊழியத்திற்கு எடுத்து சென்று விட்டார் அப்போ சிலர் எட்டு ஒன்பது அந்தியோகியா சபையார் சுவிசேஷ வேலைக்காக ஜெபித்து கொண்டிருந்த போது ஆவியானவர் இறங்கி வந்தார் பர்ணபாவையும் சவுளையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்றார் அப்போஸ்தலர் பதிமூன்று இரண்டு தேவ பிள்ளைகளே உங்கள் ஜபங்களுக்கு உடனுக்குடன் பதில் தர ஆவியானவர் ஆவலுள்ளவராயிருக்கிறார் ஆமேன்